கர்நாடகா தேர்தல் தோல்வியை மறைக்கவே 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரின் டுவிட்டர் பதிவை ரீட்வீட் செய்துள்ள அண்ணாமலை, கள்ளச்சாராயத்தால் 22 மரணங்கள், உயிரிழப்பிற்கு காரணமானவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு, திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகள், டாஸ்மாக் வருமானம் 50,000 கோடி, இவையெல்லாம் மறைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழை தேடி ஓடுவதாகவும் பாசமா எல்லாம் வேஷம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சர்வதேச அரசியல் பதற்றங்கள் காரணமாக பல நாடுகளுக்கான உணவு மற்றும் மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும், வளர்ந்து வரும் நாடுகள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜப்பான் போன்ற நாடுகளுடன் சேர்ந்து அதற்கு தீர்வு காண முயற்சிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள ஹிரோஷிமா சென்றுள்ள அவர் அங்கு யோமிரி ஷிம்புன் என்ற ஜப்பானிய நாளிதழுக்கு பேட்டி அளித்தார். அப்போது இதை தெரிவித்த அவர், வெப்பமயமாதல், பொருளாதார சீரமைப்பு, எரிசக்தி தேவை, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பில் G20 அமைப்புக்கும் G7 அமைப்புக்கும் இடையே நல்ல உறவு இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைன் போர் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த மோடி, அனைத்து நாடுகளின் எல்லைகளும் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றார்.